செட்டியார் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய பதிவிலே நகரத்தார் திருமண சடங்குகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். திருமணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார் என்பார்கள். அந்த வகையிலே நகரத்தார் திருமண சடங்குகள் என்று எடுத்துக்கொண்டால் நிறைய சடங்குகள் இருக்கின்றன. அவற்றிலே முதன்மையான சடங்குகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். திருமணத்திற்கு முதல் நாள் கூடியாக்கி உண்ணுதல் என்ற நிகழ்வு நடைபெறுகின்றது. அதன் பிறகு திருவிளக்கு ஏற்றுதல், கொழுமேளம், மனை போடுதல், மாப்பிள்ளைக்கு மிஞ்சி அணிவித்தல், தும்பு பிடித்தல், மாற்று கட்டுதல், அரசாணிக்கால் கட்டுதல், முதல் சீர் வைத்தல், மறுசீர் வைத்தல், கழுத்துரு வாங்க செல்லுதல் ஆகிய நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. திருமணத்தன்று பெண் வீட்டிலே நடைபெறும் நிகழ்ச்சிகள் என்று எடுத்துக்கொண்டால் பூரம் கழித்தல் நடைபெறுகின்றது. அடுத்ததாக மாப்பிள்ளை வீட்டிலிருந்து புறப்படுதல் நிகழ்வு நடக்கின்றது. கழுத்துருவிற்கு பொன் கொடுத்தல் நிகழ்கின்றது. அதன் பிறகு மாப்பிள்ளை அழைப்பு, பெண்ணெடுக்கி காட்டுதல், விளக்கு வைப்பது, பகவத்யானமும் காப்பு கட்டுதலும் ஆகிய நிகழ்வுகள், பூமணம் இடுதல், அரிமணம் இடுதல், திருப்பூட்டுதல் நிகழ்கின்றன. இதிலே திருப்பூட்டு மூன்று வகையான முறைகளிலே நடைபெறுகின்றன. அதுக்கடுத்ததாக இசைவ பிடிமானம் எழுதுதல், திருப்பூட்டு சடங்கு, மணவறை சடங்கு, தலையில் சீர்முடிதல், வேவு எடுத்தல், கும்பிடு கட்டி கொள்ளுதல், சீராட்டு கொள்ளுதல், மஞ்சள் நீராட்டுதல், நீராளாத்தி, காப்பு கலற்றி கால் மோதிரம் அணிதல், காப்பு அவிழ்த்தல், பிள்ளை எடுக்கு கொடுத்தல், அரசாணிக்கு பொங்கல் இடுதல், பெண் சொல்லிக் கொள்வது, குடி அழைப்பு, அரசாணிக்கால் அவிழ்த்தல் ஆகிய நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. திருமணத்தன்று மாப்பிள்ளை வீட்டிலே நடைபெறும் நிகழ்ச்சி, மாப்பிள்ளை வீட்டிலே பெண் அழைப்பு நிகழ்கின்றது. பெண் வீட்டிலிருந்து திருமணம் முடிந்து விடைபெற்று வந்த மாப்பிள்ளை வீட்டு பெண்கள் மாப்பிள்ளை வீட்டு வளவு வாசலிலே கோலமிட்டு பெண் அழைத்த பொங்கலிட்டு அடுப்பை அகற்றி விடுகிறார்கள். பெண்ணை அழைத்து வரும் சமயம் மூன்று இலையிலே சாதம் படைத்து ஒரு இலைக்கு நான்கு வாழைப்பழம், பருப்பு, நெய் ஊற்றி படையல் செய்து படைத்த இலைகளுக்கு முன் மூன்று தவளைகளிலே தண்ணீர் வைத்து ஒன்றிலே குளம் வாழும் பிள்ளையும் மற்றொன்றிலே எழுத்தாணியும் போட்டு வைக்கின்றார்கள். பெண் மாப்பிள்ளை இருவரும் திருமணம் முடிந்து வந்து தங்கியிருக்கும் இடத்திலிருந்து எல்லோரும் மேல வாத்தியங்களோடு மணமக்களை ஊர்வலமாக மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைத்து வருகின்றார்கள். வீட்டிற்குள் நுழையும் போது முதலிலே வலது காலை எடுத்து வைத்து நுழையும்படி முன்னதாகவே சொல்லி வைத்து அதன்படியே மணமக்கள் செய்கின்றார்கள். பெண்ணும் மாப்பிள்ளையும் வீட்டிற்கு வந்ததும் முகப்பு நடுப்பகுதியிலே கோலத்திற்கு முன்பாக நிறுத்தி மாப்பிள்ளையின் அப்பத்தால் அழகு ஆராத்தியும் பிள்ளையார் ஆராத்தியும் எடுத்து விபூதி பூசி உள்ளே வந்ததும் படைத்த இலைக்கு முன்பாக கிழக்கு முகமாக நிற்கும்படி இரு தடுக்கை போட்டு ஒன்றிலே சடங்கு செய்து கொள்பவர்களும் மற்றொன்றிலே பெண்ணும் நிற்க வேண்டும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகின்றோம். உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியிலே பதிவிடலாம். இது போன்ற பயனுள்ள சுவாரஸ்யமான பல தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்தே இருங்கள் செட்டியார் தொலைக்காட்சியுடன். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது செந்தூரா. நன்றி நண்பர்களே.